ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ALP அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாஸ்து தோஷத்தை எப்படி கண்டுபிடிப்பது? இன்னைக்கு வாஸ்துவை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குங்க. வீட்டில் வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது உண்டா? வாஸ்து தோஷத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது? பொதுவாக கால நேரம் கெட்டால் கைத்தடி கூட பாம்பா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா எந்த ஒரு தோஷமும் நமக்கு பாதிக்க தராது. நம்ம எப்பேற்பட்ட வீட்டில் இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, கூரை வீட்டில் இருந்தாலும் சரி, கோபுரத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு வாஸ்துங்கிறது பெரிய அளவு பாதிப்புகளை தராது. ஒருத்தருடைய ஜாதகத்தில், அதுவும் லக்னம் அப்படிங்கிறது வளருது மாறுது, அட்சய லக்னம், மாறும் லக்னம், வயதின் லக்னம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த வயதின் லக்னத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு லக்னம் மாறும்போதும் எப்போ அவங்களுக்கு வீடுங்கிற நாலாம் பாவகத்தின் அதிபதி, உதாரணமாக நமக்கு வந்து இப்போ சிம்ம லக்னம் அட்சய லக்னம் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு நாலாவது வீடுங்கிறது தான் அவங்களுடைய மனை அல்லது வீடை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ அந்த வீடுங்கிற நாலாம் பாவகத்தின் அதிபதி நல்லா இல்லை, நல்ல பாவகங்களில் அமரவில்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படுமா? கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ சிம்ம லக்னத்திற்கு நாலாவது வீடு யாரு? விருச்சகம். செவ்வாய் தான் அதிபதி. அப்போ இந்த நாலாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் விருச்சக லக்னத்திற்கு மீன ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த ஜாதகருக்கு வீடு நல்லா தான் இருக்கும், நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு அவங்களுடைய கோயிலுக்கு அருகாமையிலேயே அமையும். ஆனால் ஜாதகரால் அந்த வீட்டில் குடியிருக்க முடியுமா அப்படின்னா குடியிருக்க முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வீட்டுக்குன்னு வந்தாலே அவருக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். ஏண்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை தான் அதிகமாக ஏற்படுத்தும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நாலாம் பாவம் ஜாதகருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது. அப்போது துலாம் லக்னம், இதுக்கு முன்னாடி அட்சய லக்னம் துலாம் லக்னம் போயிருக்கோம். இந்த துலாம், இந்த கன்னி லக்னம், இதுக்கு முன்னாடி கடக லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது வீடுங்கிறது துலாம் லக்னமாக இருந்திருக்கும். அப்போ அந்த சுக்கரன் அவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்திருப்பாங்க. நாளிலேயே சுக்கரன் இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சுகபோகமான ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ லக்னம் சிம்ம லக்னமாக மாறிடுச்சு, இப்போ நாலாவது வீடு விருச்சகமாக மாறிடுச்சு, அப்போ செவ்வாய் மீனத்தில் இருக்காரு, இந்த ஜாதகருக்கு வீடு சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாக இல்லையா? இல்லை. அப்போ இந்த நேரம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது வருவாங்க, உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குங்க, வாஸ்து குறைபாடு இருக்குங்க, வடகிழக்கு மூளை கட்டாயிருக்கு, தென்மேற்கு மூளை கட்டாயிருக்கு, இந்த இடத்துல நீங்கள் அடசலாக வச்சுருக்கீங்க, அக்னியில் வந்து உங்களுக்கு வாசல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் வரும். அக்னியில் வாசலப்போ அளவில்லா துன்பமுண்டு, ஆயுதத்தால் கண்டமுண்டு, ஆரோக்கியத்தில் பழுதும் உண்டு, அரசாங்கம் பகையும் உண்டு. அப்போது இந்த அக்னியில் வாசல் இருக்கிறது அவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வாக இல்லை. அதனால் நீங்கள் வாசலை மாற்றி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு முந்தா நாள் ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. அந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருந்து நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஒரே சத்தமாக இருக்குது பின்னாடி, என்னங்கய்யா சத்தம் கேட்குதுன்னு. இல்லைங்க, எங்கள் வீட்டில் வாசலை வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் வந்து இந்த திசையில் தென்மேற்கில் வாசல் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வாசலை மாற்ற போகிறேங்க, அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னாரு. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம், சரி இந்த நிகழ்வு ஏன் அவர் ஜாதகத்தில் இந்த நேரத்தில் அவர் பண்ணுறாரு? சரி அந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கரெக்டாக 4.5 வருஷம் ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறார். அவருடைய ஜாதகத்தில் அட்சய லக்னம் மேஷ லக்னம் போகுது, கேது பகவான் கடந்த 4.5 வருஷமாக அவருக்கு இயக்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ பூரண பரணி நட்சத்திரம் 1 பாவத்துக்கு சுக்கரன் வந்தார், அந்த சுக்கரன் வந்து ஜாதகருக்கு 8 இடத்துல இருக்குது. அப்போது அவருக்கு என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு விஷயத்தை நஷ்டப்படுத்தணும் அல்லது ஒரு செலவு தண்ட செலவு ஆகணுங்கிற ஒரு அமைப்பு. இதோட 4ஆம் அதிபதி சந்திரனும் அங்கே சேர்ந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, வீட்டை நல்லா பண்ணணும், அழகுபடுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இது ஏதோ வாஸ்து சரியில்லைன்னு சொல்கிறாங்களேன்னு இந்த நேரத்தில் தான் அவர் வாசலை சரி பண்ணுறார். சரி, இதுக்கு முன்னாடி கேது நடந்துட்டு இருந்தது, அந்த கேது 7லேயே இருந்ததுனால அவருக்கு அது பெரிய நிகழ்வாக அவருக்கு இல்லை. ஆனால் இங்கே கரெக்டாக பரணி நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே அவருக்கு பணம் அப்படிங்கிறது அங்கே விரயமாகுது. இது யார் சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க. ஏங்க, நம்ம வீடு கொஞ்சம் நல்லா இல்லையோ, அதனால தான் இப்போ வருமானத்தில் கொஞ்சம்
பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வீட்டை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாசலை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு இப்போ செலவு பண்ணி அதை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மாற்றினாலும் அவங்களுக்கு நல்லா இருக்குமா? வீடு ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு இப்போ தான் அந்த வீடு சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வாஸ்து தொடர்பான நிகழ்வுகள், எந்த ஒரு ஜாதகத்தில் அவங்களுடைய அட்சய லக்னம் மாறும்போது நாலாம் பாவகம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், அப்போ தான் அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருக்கிறதாக நமக்கு தோணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்போம்னா, நல்லா போயிட்டுருந்துருக்கோம், இந்த லக்னம் மாறினோன்னே அப்போ புதுசாக ஏதாவது ஒரு சோபாவை வாங்கி போடக்கூடாத இடத்துல போட்டு அடைச்சி வச்சுருவோம், இல்லை புதுசாக ஒரு பீரோவை வாங்கி வைக்கக்கூடாத இடத்துல வச்சுடுவோம், இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், கட்டில் இப்படி நவுத்தி போட்டால் நல்லாயிருக்குமே, இல்லை இங்கே மாறி உட்காந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி சில மாற்றங்களை பண்ணுவோம், அதுவே அங்கே பிரச்சனைக்குரியதாக மாறும். சரி, இது இன்னொரு சில ஜாதகங்களில் என்ன ஆகும்னா, இந்த லக்னம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வீட்டுக்கு அவங்க குடி போவாங்க, குடி போனதுலேருந்து நல்லா இல்லை அப்படின்னு ஒரு பதிலை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன, அங்கே அமைப்பே சரியில்லாமல் தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக ஒரு 4.5 வருஷத்தில் அவங்களுக்கு நட்சத்திர புள்ளி மாறும்போது அந்த 4வது வீடு அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக அமையும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் அவங்க அந்த வீட்டில் புதுசாக ஏதாவது ஒரு மாற்றத்தை, ஒரு கலர் அடிக்கலாம், இந்த இடம் இது கொஞ்சம் நல்லா இல்லை, மனசுக்கு ஏதோ ஒரு இதாக இருக்குது, இந்த செவத்துக்கு இந்த கலர் எடுப்பா இல்லை, நம்ம வேறு ஒரு கலரை சேஞ்ச் பண்ணுவோன்னு பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுமானா ஏற்படும். அப்போ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் நம்மளை இயக்கக்கூடியது கிரகங்கள். நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம மிச்சம் வச்சுருக்கோமோ அந்த மிச்சங்களையெல்லாம் இப்போ அனுபவித்து கழிப்பதற்காக தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். அப்போ அதில் நம்ம நல்லா வாழ்கிறதும் அல்லது பிரச்சனைகளை சந்திக்கிறதும் எந்தெந்த காலகட்டங்களில் அப்படிங்கிறது நம்மளுடைய தலையெழுத்தை, நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுதான் கால கண்ணாடி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகம். அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இல்லை இந்த நேரம் 4வது பாவம் நமக்கு உண்மையிலே சரியில்லை, அப்போ இந்த நேரத்தில் புதுசாக நம்ம வீட்டுக்குள்ளே எதையும் வாங்கவும் வேண்டாம், சேர்க்கவும் வேண்டாம், இப்போ இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ முடிஞ்சு நட்சத்திர புள்ளி மாறும்போதோ லக்னம் மாறும்போதோ நமக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும், அதனால் வீட்டில் ஒன்றும் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, தேவையில்லாமல் இடிக்கிறது, உடைக்கிறது, மாற்றுறது அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய வீடுகளில் நம்ம பார்த்துருக்கோம், தாத்தா பூர்வீக இடம் இருக்கும், தாத்தா வந்து வீடு கட்டி அந்த வீட்டில் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிருப்பார், அப்பாவும் அந்த வீட்டில் நல்ல ஒரு தொழில் வறட்சியும் ஒரு 20 வருஷமாக சந்திச்சிருப்பார், பையன் தலையெடுக்க ஆரம்பிச்சுட்டு பையன் தொழில் செய்ய ஆரம்பிப்பார், அப்போ அவருக்கு தொழிலில் ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வருது, ஒரு கஷ்டங்கள் வருது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவார், அந்த ஜாதகத்தில் 4வது பாவம் சரியில்லைன்னா, சார் நீங்கள் இருக்கிற வீடு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் வாஸ்து சரியில்லாமல் இருக்குது, அதை பாருங்கள், யார் தாத்தா கட்டி நல்லா நிம்மதியாக வாழ்ந்த வீடு, அப்பாவும் அதில் தொழில் செஞ்சு 20 வருஷமாக போய்கிட்டு இருக்குது, ஆனால் பையன் வந்து என்ன பண்ணுறாரு, வாஸ்து சரியில்லை, வீட்டை கொஞ்சம் மாற்றினா பரவாயில்லன்ட்டு பையன் அங்கே வாஸ்து நிபுணர்களை கூட்டிகிட்டு வந்து அதை சரி செய்வார். அப்போது இங்கே எங்கே எது மாறுது, வாஸ்துங்கிறது ஒன்று தானே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும், அப்போது இவருக்கு ஏன் மாறுதுன்னா, இவருடைய ஜாதகத்திற்கு அந்த நிகழ்வு அங்கே நல்லா இல்லை, அதனால் அவருக்கு பிரச்சனைகளை தர்ற மாதிரியான தோற்றங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வாஸ்து குறைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அட்சய வாஸ்துன்னு ஒரு நிகழ்வு உண்டுங்க, உங்கள் ஜாதகத்தில் வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பாதிக்கப்பட்ட இடத்தை அந்த ஜாதகர் புழங்க வேண்டாம், அந்த இடத்துலேருந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த ஒரு பாவகம் இவ்வளோதான் பர்சன்டேஜில் இருக்குது, ஒரு கிரகம் இவ்வளோதான் பலன்களை தரும் அப்படிங்கிற சதவிகித அடிப்படையில் பொதுவுடைய மூர்த்தி சார் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு வடகிழக்கு மூளை இத்தனை பர்சன்ட் தான் நமக்கு பேசும், தென்கிழக்கு மூளை இவ்வளோ சதவீதம் தான் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா கோயிலில் போய் பேசினா சக்ஸஸ் ஆகும், ஒரு சிலருக்கு வீட்டில் உட்காந்து பேசினா சக்ஸஸ் ஆகும், ஒரு சிலருக்கு கிச்சனில் நின்று பேசினா சக்ஸஸ் ஆகும், ஒரு சிலருக்கு பால்கனியில் நடந்துக்கிட்டே பேசினா சக்ஸஸ் ஆகும். இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த வீடு வாஸ்துங்கிறது நமக்கு பலன்களை தரும்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த அட்சய வாஸ்துவே என்ன சொல்கிறோம், நீங்கள் வீட்டில் உங்கள் ரூம்லேருந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு உதவலை அப்படின்னா நீங்கள் பால்கனிக்கு போய் நடந்துக்கிட்டே பேசுங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையோட நம்ம ஜாதகம்தான் 100% பேசக்கூடியது, அது வாஸ்துங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இடத்த ஒரு 20% நமக்கு மாற்றி அமைக்கும். அதனால் ஜாதகம் வலுவானதாக இருந்தால் நீங்கள் வீட்டில் எந்த வாஸ்து தொல்லைகளையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதகம் சரியில்லைன்னா
சூப்பராக பார்த்து பார்த்து கட்டின வாஸ்து வீடாக இருந்தாலுமே வீட்டில் நிம்மதிங்கிறது இருக்காது. அதனால் அச்சய வாஸ்து படிப்போம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.